வெல்கம் டு சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ். எடி, நம்ம சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ்ல கான்ஸ்டலேஷன் என்னன்னு பார்க்க போறோம். இரவு நேரங்களில் வானத்தில் பல ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை நாம் பார்க்கிறோம். நட்சத்திரங்கள் சில இடங்களில் தனித்தனியாகவும் சில இடங்களில் கூட்டம் கூட்டமாகவும் காணப்படுகின்றன. இவ்வாறு வானத்தில் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து காணப்படும் நட்சத்திரங்களை நட்சத்திர தொகுதி, அதாவது கான்ஸ்டலேஷன் என்று அழைக்கிறார்கள். பழங்காலத்தில் நட்சத்திரங்களை ஆராய்ந்து பார்த்த அறிவியல் அறிஞர்கள் தனித்தனியாக குழுவாக காணப்படும் நட்சத்திரங்களை கூர்ந்து கவனித்து கற்பனை கோட்டினால் இணைத்து பார்த்தபோது அவை மிருகங்களைப் போலவும் வேறு பல பொருட்களைப் போலவும் இருந்ததை கண்டுபிடித்தார்கள். இந்த மாதிரியான நட்சத்திர கூட்டங்கள் நட்சத்திர தொகுதிகள் எனப்படுகின்றன. இதுவரை 88 நட்சத்திர தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. சில நட்சத்திர தொகுதிகளை தென் அர்த்த கோளத்திலிருந்தும் நாம் காண முடியும். சிம்மம், ரிஷபம், உர்ச மேஜர், ஓரியன், சைக்னஸ் ஆகியவை முக்கியமான நட்சத்திர தொகுதிகளாகும். இந்த நட்சத்திர தொகுதிகளை வரைபடங்களாக தயாரித்துள்ளார்கள். இந்த வரைபடங்களின் உதவியால் வானத்தில் உள்ள நட்சத்திர தொகுதிகளை நாம் அடையாளம் கண்டறிய முடியும். சில நட்சத்திர தொகுதிகள் கோடைக்காலத்திலும் வேறு பல தொகுதிகள் குளிர்காலத்திலும் காணப்படுகின்றன. பழங்காலத்தில் கப்பலில் பயணம் செய்பவர்கள் நட்சத்திரங்கள் இருக்கும் பகுதியை பார்த்து திசையை அறிந்து கொண்டார்கள். நட்சத்திரங்கள் பொதுவாக நமது பூமியின் நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் துருவ நட்சத்திரம் மட்டும் எந்த நிலையிலும் மாறாமல் இருக்கும். இந்த துருவ நட்சத்திரத்தை கொண்டு மற்ற நட்சத்திர தொகுதிகளை வானியல் அறிஞர்கள் அறிந்து கொள்கிறார்கள். வான ஜோதிட ஆராய்ச்சியில் நட்சத்திர தொகுதிகள் பெரிதும் துணை புரிகின்றன. இவற்றின் துணையுடன் பல நட்சத்திரங்களை அடையாளம் கண்டுகொள்கின்றனர். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் இருக்கும் திசையையும் அவற்றின் இருப்பிடத்தையும் தெரிந்து கொள்ள நட்சத்திர தொகுதிகள் உதவுகின்றன. மேலும் இவை விண்வெளி பயணங்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.